விலங்கு கோவிலுக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கா, திருக்கோவிலுக்கும் ஷெட்யூல்ல வந்த மாதிரி? இன்னொன்னும் அது நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல விலிவான் கூட தான் சொல்லியிருந்தாங்க. பிரஸ் நோட்ல அது அனெக்சர்ல அது கரெக்டா இருந்தது. பிரஸ் நோட்ல ஒரு அனெக்சர் இருந்தது, அதுலயும் கரெக்டா இருந்தது. நோட்ல மட்டும் இப்போ மாத்தி அது கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்ப பை எலெக்ஷன் அதுக்கு இல்லை, அதுக்கு இல்லை. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நமக்கு அந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. அது அத்தனை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். மதம், வேற எந்த மாதிரி ரிலிஜியன், காஸ்ட், இந்த பேசிஸ்ல நம்ம வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்கக்கூடாது. அது ரொம்ப கிளியராக இருக்கிறது. ஸோ அது மாதிரி நம்ம இது பண்ணலாம். பப்ளிக் ஃபங்க்ஷன் இல்லை, ஃபங்க்ஷன் இதெல்லாம் இது எல்லாம் பண்ணுறதுக்கு அதில் ஒன்றும் இது இல்லை. பட் அது வச்சுட்டு ஓட் வாங்குறதுக்கு அது பண்ணுறதுக்கு அது பிரச்சாரம் பண்ணால் அதுக்கு தடை இருக்கிறது. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் ரொம்ப தெளிவாக அது இருக்கு. கலந்துக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் தடை இருக்கிற மாதிரி நமக்கு இஸ் தேர் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் தட்? சட்டம் இருக்கிறது. ஸோ தே கேன் கிவ் ஒன் டேக் டவுன் ஆர்டர். அதை அவங்க விசாரித்து அது கரெக்டாக இருந்தால் அது டேக் டவுன் ஆர்டர் கொடுக்கலாம். ரெண்டாவது, சட்டத்தில் ஐபிசியில் வேறு வேறு திங்ஸ் எல்லாம் கூட இருக்குது, ஃபர்ஜரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, அதுலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். மூன்றாவது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலே நேரில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அதில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்தந்த சோஷியல் மீடியா, சப்போஸ் ஃபேஸ்புக் இல்லைன்னா யூடியூப், யாரிலே அது கேரி பண்ணியிருக்கலாங்களோ அவங்க கூட கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு as per the instructions of the, as per the existing acts of the government, alla nadapadu.